மனைவி முஸ்தபா அவர்களுடைய வரலாறுங்கிறது ரொம்ப நீண்ட வரலாறு சுருக்கமா நான் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன் உலக தமிழ் மாநாடு நடக்குது அந்த மாநாடுல பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூன்று வெவ்வேறு நாடுகளில் இருந்து தமிழ் மொழி ஆய்வாளர்கள் வந்து தமிழ் கட்டுரைகளோடு வந்து கலந்துக்கிறாங்க இதை வந்து பன்னாட்டு அமைப்பான யுனெஸ்கோ பார்க்குறாங்க அவங்க பார்த்துட்டு என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா தமிழ்மொழி வந்து ஒரு சர்வதேச மொழியாக இருக்கே அப்போ குறியர் அப்படின்னு நம்ம வந்து ஒரு சர்வதேச இதழ் வெளியிடுறோமே அதை வந்து தமிழ் மொழியிலையும் வெளியிட்டோம்னா எல்லா தமிழறிஞர்களுக்கும் பயன் கொடுக்குமே அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க இந்த பரிந்துரையை பற்றி அவங்க வந்து பேச வர்றாங்க ஆனால் அப்படி வர்றப்ப என்ன ஆகுதுன்னா இந்திய அரசாங்கம் வந்து தமிழ்மொழியில் குறியர் இதில் வந்து வெளியிடுறதுக்கு தயாராக இல்லை உடனே வந்து இந்த நிகழ்வோடு தொடர்புடையர்கள் வந்து அறிஞர் அண்ணா அவர்களிடம் வந்து சொல்கிறாங்க நாங்கள் வந்து தமிழில் வந்து யுனெஸ்கோ குரியரை கொண்டு வரத்துக்கு தயாராக இருக்கிறோம் அவங்களும் தயாராக இருக்கிறாங்க ஆனால் இந்திய அரசாங்கம் வந்து இதுக்கு ஒத்துழைக்க மறுக்குது அப்படின்றப்போ அறிஞர் அண்ணா அப்போ பிரதமராக இருந்த பகதூர் சாஸ்திரி அவர்களை தொடர்பு கொண்டு இதற்கான அனுமதியை பெற முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க அப்போ லால்பகதூர் சாஸ்திரி விஷயம் சொல்கிறாரு இந்தி அப்படிங்கிறது தான் நம்முடைய மொழியே தவிர தமிழ் வந்து நமக்கு பிராந்திய மொழி தான் அதனால் இந்தியில் வந்து யுனெஸ்கோ குரியர் வருவதாக இருந்தால் மட்டும்தான் தமிழில் வந்து யுனெஸ்கோ குரியர் வர்றதுக்கான அனுமதியை நான் தர முடியும் அப்படின்னு சொன்னாங்க அப்படியெல்லாம் அவங்க சொல்லியும் போராடி தமிழில் வந்து யுனெஸ்கோ கூறியக்கான அனுமதி பெறப்பட்டது அப்போ தமிழில் வந்து யுனெஸ்கோ குரியர் வரப்போ பார்த்திங்கன்னா ஆங்கிலம் பிரெஞ்சு ஜெர்மனி அப்படிங்கிற ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மொழிகள்லையும் அரபி சீனம் அப்படிங்கிற ரெண்டு செம்மொழிகள்லையும் தான் யுனெஸ்கோ குரியர் வந்துகிட்டு இருந்தது அது போக இந்த வரிசையில் வந்து தமிழ் மொழியிலையும் யுனெஸ்கோ குரியர் வர்றப்ப தான் தமிழ் வந்து மிக முக்கியமான மொழிங்கிற ஒரு புரிதலே பல்வேறு நாடுகளுக்கும் வந்தது பின்னாடி வந்து தமிழுக்கு நம்ம வந்து செம்மொழி அந்தஸ்து இதெல்லாம் கேட்டோம் இல்லைங்களா அந்த போராட்டம்ங்கிறது இந்த இருந்து தான் ரொம்ப அதிகமான ஒரு வீச்சை பெற்றது அப்படின்னு நம்ம சொல்லணும் அந்த நாளில் இருந்து அடுத்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு யுனெஸ்கோ கூறியனுடைய ஆசிரியராக இருந்தவர் தான் இந்த மனவை முஸ்தபா அப்படிங்கிறவங்க இவங்களை பற்றி நம்ம நிறைய சொல்லலாம் இதில் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா அறிவியல் தமிழ் அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நிறுவி அதன் மூலமாக அறிவியல் சொற்களை எல்லாம் வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்து நிறைய கலைச்சொற்களை உருவாக்கியவர் ஐயா மனைவி முஸ்தபா அவர்கள் அவருடைய நூல்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கணினி கலைச்சொல் களஞ்சி அகராதி கணினி களஞ்சிய பேரகராதி இது வந்து மூன்று பாகங்கள் கொண்ட ஒரு பெரிய நூல் மருத்துவ களஞ்சிய பேரகராதி மருத்துவ கலைச்சொல் களஞ்சியம் இளைஞர் அறிவியல் களஞ்சியம் அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் அறிவியல் தொழில்நுட்ப கலைச்சொல் களஞ்சி அகராதி தமிழில் அறிவியல் படைப்பு இலக்கியம் அப்படின்னு அகராதிகள் சார்ந்த கலைச்சொற்கள் சார்ந்த எட்டு மிக முக்கியமான நூல்களை வந்து அவங்க தமிழுக்கு கொடுத்துருக்குறாங்க இது இன்னும் சுருக்கி சொல்லணும் அப்படின்னா சுமார் நாற்பது ஆண்டு கால உழைப்பில் எட்டு லட்சம் கலை சொற்களை தமிழுக்கு ஆவணப்படுத்தி கொடுத்தவர் ஐயா மனவை முஸ்தபா அவர்கள் அதுல பெரும்பாலான சொற்கள் வந்து அவருடைய முயற்சியால் மட்டுமே தொகுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு பெரிய பணியை வந்து நமக்கு மேற்கொண்டு கொடுத்தாங்க அவங்களுக்கான விருது நிகழ்ச்சிகள் நடக்கிறப்பெல்லாம் அந்த மேடையில் என்ன சொல்லுவாங்கன்னா நான் விருது வாங்குறது வந்து முக்கியமான விஷயம் கிடையாது தமிழுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து கிடைக்கணும் அதுதான் நம்முடைய இலக்காக இருக்க முடியும் அப்படின்னு மேடைக்கு மேடை சொல்லக்கூடிய ஒரு அறிஞராக அவர் இருந்தார் அவருடைய முயற்சியில் நமக்கு கிடைச்ச பலன் என்னென்னா இப்போ என்னை பார்த்திங்கன்னா நான் வந்து மாநில பாடத்திட்டத்திலலாம் படித்தேன் ஒன்றாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் மாநில பாடத்திட்டத்தில் படித்தேன் இந்த மாநில பாடத்திட்டத்தில் வந்து நம்ம புத்தகங்கள் எழுதுகிறப்போ ஆங்கில நூல்களை வந்து தமிழ் எழுத வேண்டியிருக்கும் அப்போ நிறைய கலைச்சொற்கள் நமக்கு தேவைப்படும் அப்படியாக ஆங்கில நூல்களை வைத்து மாநில பாடத்திட்டத்தை எழுதுகிறாங்க இல்லைங்களா அந்த குழுவில் இருக்கக்கூடியவங்க பயன்படுத்தின ரெண்டு புத்தகம் என்னன்னா மருத்துவ கலைச்சொல் களஞ்சியம் மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப கலைச்சொல் களஞ்சிய அகர் இந்த ரெண்டு புத்தகமும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக பள்ளிக்கல்வித்துறையால் பயன்படுத்தப்படுது இந்த ரெண்டு புத்தகமுமே மனவை முஸ்தபா அவர்களால் எழுதப்பட்ட புத்தகங்கள் அப்படி நம்ம கவனிக்கணும் அப்ப அந்த அளவுக்கு வந்து நம்முடைய தமிழ் வளர்ச்சிக்காக பெரிய அளவுல உழைச்சவர் வந்து மனவை முஸ்தபா அவர்கள் ஆனா அவரை பத்தி நம்மள எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல இன்னும் போகலாம் நீங்கள் வந்து மாநில பாடத்திட்டத்தில் படிக்கலை ஆங்கில வழியில தான் படிச்சிருக்கீங்க அப்படி இருந்தாலும் கூட மனைவி முஸ்தபா அவர்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன காரணம்னா இப்போ நம்ம வந்து கூகுள் அப்படிங்கிற ஒரு தேடுபொரியை பயன்படுத்துகிறோம் அதில் நீங்கள் போயிட்டு அதை சுட்டியை வச்ச உடனேயே தேடல் அப்படின்னு ஒரு வரும் சர்ச்சிங்கிறதுக்கு தேடல் அப்படின்னு வரும் அதே மாதிரி துளாவி அப்படின்னு வரும் உள்நுழைகு அப்படின்னு வரும் இந்த தேடல் துளாவி உள்நுழைகுங்கிற சொற்கள் எல்லாமே மனவை முஸ்தபா அவர்கள் தமிழுக்கு கொடுத்த கலை சொற்கள் தான் அப்ப அவ்வளவு பெரிய பணியை வந்து அவர் செஞ்சிருக்கிறாரு ஆனா அப்போ அவ்வளவு பெரிய பணியை செஞ்ச ஒரு நபரை நம்மள எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம குழந்தைங்களை எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தான் இன்னைக்கு இந்த கலைச்சொல் திட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஐரோப்பிய நாடுகள்லயும் அமெரிக்காவிலையும் இளைஞர்கள் பணியாற்றுகிறார்கள் அவங்க வந்து தான் வந்து சொற்களை உருவாக்கணும் இந்த சொல்லி இதுலேருந்து வந்தது வந்தது இதுக்குதான் வரலாறுன்றதெல்லாம் அவங்கதான் பண்றாங்க கலைச்சொல்லாக்கத்துல அந்த அளவுக்கு பங்கேற்கிறாங்க அதே மாதிரி அகராதி உருவாக்கும் பணிகள்லயும் இளைஞர்கள் தான் பங்கேற்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வயது முதிர்ந்த இன்னும் சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் அவங்களை கொண்டு தான் நம்ம வந்து கலைச்சொற்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படி அவர்கள் வந்து தனியாக ஒரு கலைச்சொலியை உருவாக்கினாலும் கூட அப்படி உருவாக்கக்கூடிய நபர்களை மதிக்கக்கூடிய ஒரு பண்போ அல்லது அப்படி கிடைக்கக்கூடிய கலைச்சொல் அகராதிகளை பாதுகாக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஒரு முறையோ நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிறது ரொம்ப அவமானத்துக்குரியது நம்ம அது வந்து அவமானத்துக்குரியது தான் சொல்லணும் வேற சொல்ல நம்ம பயன்படுத்த முடியாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு மனவை முஸ்தபா அவர்களையும் பாவண்ணன் அவர்களையும் தெரியலைங்கிற தான் பல பேர் வந்து இந்த சொல்ல நான் தான் கொடுத்தேன் தமிழுக்கு சொல்லலாம் வந்து வடக்கில் இருந்து வந்தது அப்படின்லாம் சொல்ல முடியுது உண்மையாகவே நமக்கு வந்து மொழி வரலாறுலாம் தெரிஞ்சிருந்ததுன்னா இப்படிலாம் பேசுறதுக்கு பயப்படுவாங்க நீங்கள் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் போயிட்டு இப்படி பேச முடியாது ஒன்று ஒன்றுக்கும் அவங்க சான்று கேட்பாங்க தமிழ்நாட்டில் நம்ம வந்து வரலாற்றுக்கே சான்று கேட்கறது இல்லை அப்புறம் மொழிகளுக்கு எங்கேயிருந்து சான்று கேட்க போகிறோம் இதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்குது ஃபர்னிச்சர் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு மாற்றாக அரைக்கலனுங்கிற வார்த்தையை வந்து வெண்முரசுங்கிற நூலில் தான் முதன் முதலாக பயன்படுத்தின அப்படின்னு ஜெயமோகன் அவர்கள் சொல்கிறாங்க வெண்முரசி நூலினுடைய முதலாவது அத்தியாயம் பதிப்பிக்கப்பட்ட அல்லது இணையத்தில் வெளியான அந்த காலம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலாவது ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஆனால் அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாவது ஆண்டில் வெளியான அறிவியல் கலைச்சொல் கலஞ்சங்கிற நூலில் அரைக்கலன் அப்படிங்கிற சொல் வந்து பர்னிச்சர் அப்படிங்கிறதுக்கான மொழிபெயர்ப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நூலை எழுதியதும் மனவை முஸ்தபா அவர்கள்தான் அப்போ அப்ப பாருங்க நமக்கு வந்து யார் உண்மையாகவே உழைச்சாங்க அப்படின்னே தெரியல அப்ப நம்ம மேலேயும் ஒரு பெரிய தப்பு இருக்கு இல்லைங்களா அப்ப அந்த தவறையும் நாம சரி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம அதை கருதணும் அதனால இது வந்து நான் ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா வந்து எத்தனை நாளைக்கு தான் நம்ம அடுத்தவங்களை திட்டிக்கிட்டே இருக்க போறோம் உனக்கு தெரியல உனக்கு தெரியல தப்பா சொல்லிட்டேன் வரலாறுன்ட்டு அடுத்தவர்கள் நம்முடைய வரலாற்றையும் நம்முடைய மொழியையும் தப்பாக சொல்வதற்கு என்ன காரணம்னா நமக்கு நம்முடைய வரலாறும் நம்ம மொழியும் சரியாக தெரியவில்லை தான் மிக முக்கியமான காரணம் அப்ப அந்த ஒரு புரிதல் நமக்கு வரணும் நாம் நம்மை திரித்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம் இந்த பயணத்துல ஒரு தொடக்கமாக என்னால் முடிஞ்ச ஒரு செயல் நான் வந்து உங்களுக்கு வந்து ஐயா தேவனய பாவனர்கள் பத்தியும் ஐயா அவர்களை பத்தியும் ஐயா மனவி முஸ்தபா அவர்களை பற்றியும் இந்த நாளில் வந்து சொல்லி ஒரு பயணத்தை தொடங்கி வைக்கிறேன் என்னால் முடிஞ்ச ஒரு சிறிய செயல் அப்படின்னு தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும் இது வந்து ஊர் கூடி தேர் இழுக்கிறது தான் இப்போ நீங்கள் எல்லாமே சேர்ந்து ஒத்துழைக்கலை அப்படின்னா நம்ம வந்து இதில் எதையுமே பண்ண முடியாது என்னால் நான் ஒரு முயற்சி மட்டும் நான் தொடங்கியிருக்கேன் இப்படி ஒரு முயற்சியாகத்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பயிற்றுப்படைப்பகமும் தொடங்கப்பட்டது இன்னைக்கு அது வளர்ந்துருக்குதுன்றதை நான் பார்க்குறேன் நான் வந்து மற்றவங்க மாதிரி வந்து குறை சொல்லிட்டு மட்டும் போயிடக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு நான் வைக்கப்படுறேன் அதனால தான் வேலையை விட்டுட்டு வந்து உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதை நான் செய்கிறேன் அதனால் அன்பு நண்பர்களே நம்மால் என்ன முடியுமோ அதை நம்ம செய்வோம் நம்மளால் முடியலைன்னா கூட நம்ம குழந்தைங்களுக்காக உண்மையை சொல்லும் இப்பெல்லாம் போய் சொல்லுவாங்கப்பா நம்பாதீங்கப்பா கொஞ்சம் அசந்திங்க அப்படின்னா சமஸ்கிருதத்துலேருந்து வந்தது தான் தமிழ்னு சொல்லுவாங்கப்பான்லாம் சொல்லி வளர்த்தாதான் அந்த குழந்தைகளும் நாளைக்கு நம்மள மாதிரி ஏமாறாமல் இருப்பாங்க குறைஞ்சபட்சம் நம்ம அதையாவது செய்யணும் ரசூல் கம்சத்தே அப்படிங்கிற ஒரு கவிஞர் வந்து ரொம்ப அழகான ஒரு வரி எழுதியிருப்பார் நான் செத்து கிடந்தேன் என் தாய்மொழி என் காதில் வந்து பாய்ந்தது நான் உயிர்ப்பித்து எழுந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு தாய்மொழி என்பது உயிர் ஊட்டக்கூடிய அளவுக்கு வலிமையானது இந்த தாய்மொழியை வந்து நம்ம உணர்ந்துக்கிற அளவுக்காவது நம்ம அறிவை வளர்த்துக்கணும் அந்த திறனை நம்முடைய குழந்தைகளுக்கும் கொடுக்கணும் இந்த காணொலியை இதுவரைக்கும் கேட்ட அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்